வந்த மாட்டா கட்டாத, போன மாட்டா தொலைவாத, அதெல்லாம் சொல்லுது இந்த புஸ்தகம் அப்படின்னாராம். உங்களுக்கு புரியுதுங்களா? வந்ததை கட்டி வைக்க தேவையில்லை, நம்மளை விட்டு போனதை தேட தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இது வித்தியாசமாக இருக்கே. நமக்கு காசு மேலே அதிக நாட்டம் இல்லை பாருங்க. வீட்டுக்காரம்மா பாட்னி ப்ரொஃபஸர், அவங்க எல்லாம் வீட்டு தேவைகளை செஞ்சிடுறாங்க. நாம் இது புரிஞ்சுக்கிட்டோம், புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், இது எப்படியாவது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா புரோஜனமாக போயிடும் பார்க்குறோம். அவ்வளோதான் ஒரு பதில். எங்களுக்கு வந்து ஒரு அளவு கடந்த ஒரு ஆர்வம், அது இவ்வளோ பெரிய உண்மையை இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாரு. இது நம்ம தெரியாமல் நம்ம அன்னைக்கு அப்படி அப்படி பேசிட்டோம். அவர் மேலே அதுக்கு முன்னாடி வச்சுருந்த மரியாதைக்கும் அந்த புக்குக்கு அப்புறம் ஐயாவை பார்க்குற பார்வைக்கும் டோட்டலாக வேறு. இவரை பார்த்தே ஆகணும். இந்த உண்மை உலக மக்களினுடைய துயரத்தை போக்க வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு என்ன வேணால் பண்ணுங்கள் நீங்கள். நாங்கள் மிஷன் கட்டும்போது நான் சொன்னேன் பார்த்திங்களா, கடன் வாங்கி நான் வந்து ஓரளவுக்கு ஐயா வந்து 2015 நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஐயாவுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ பகவத் மிஷனை வந்து நம்ம இடத்துல நாங்கள் ஒரு 6 ஏக்கரா வாங்கியிருந்தோம். நண்பர்கள்லாம் 5 பேர் சேர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே வந்து நாங்கள் மரங்கள்லாம் நிறையா வச்சுருக்கோம். அங்கே ஒரு மீட்டிங் வச்சுருந்தப்போ அப்போ தான் ஐயாவுடைய வாழ்க்கை துணை அம்மா வந்து இறந்த சமயம். இனிமேல் ஐயாவை பார்க்க வந்தால் யாராவது தங்குறதுக்கு இடம் வேணும். ஐயாவுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஐயாவை பக்கம் வந்தாங்கன்னா அவங்கள வந்து தங்க வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பணுங்கிறது ஐயாவுடைய கேரக்டர். திருவண்ணாமலையில் நாங்கள் ஒரு வீடு 2014 ஒரு வீடு வாடகைக்கு பேசி ஒரு வருஷத்துக்கே எனக்கும் சரவணனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய புரிதல் தான் லிபரேஷன் ஆச்சு. இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதை கொண்டு போய் சேர்த்துனுங்கிறத ஒரே ஒரு நோக்கத்தில் வீடு வாடகைக்கு பேசி 1 வருஷத்துக்கு ஐயாவை தங்க வச்சுருந்தோம். அப்போல்லாம் யாராவது திருவண்ணாமலையில் ஞானத்தை தேடி வராங்கள்ல, போஸ்ட்டை பார்ப்பாங்க, நீங்களும் ஞானியாகலாம் அப்படின்னு இருக்கும் ஒரு வாசகம். இன்னொரு வாசகம் இருக்கும், ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலர்வது தான் சிறப்பு அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும். இதை பார்த்தெல்லாம் இப்படி ஒரு கோஷ்டி இருக்குதா, இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேரும் பார்க்க வருவாங்க. நான் இப்போ தான் அந்த வாசகத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம். உண்மையில் ஞானியரை வணங்குவது சிறப்பல்ல, நீங்களே ஞானியாய் மலர்வது தான் சிறப்புங்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா, அது ரொம்ப சாதாரண விஷயம், இந்த ஒரு புரிதல் இருந்தால் போதுங்கிறத தான் ஐயா சொல்ல வர்றாரு. என்னங்க ஞானியரை வணங்குவது சிறப்பில்லன்னு போட்டிங்க அப்படின்னு கேட்டதுனால என்ன பண்ணிட்டோம், ஞானியரை வணங்குவது மட்டும் சிறப்பல்ல, நீங்களும் ஞானியாக மலர்வது தான் சிறப்புன்னு அந்த வாசகத்தை மாற்றணும். இதை பார்த்துருவோம். நம்ம எல்லாம் வருவாங்க, வந்துட்டாங்கன்னா அவங்களை வந்து முதல்ல ஒரு மாதிரி பார்ப்பாங்க, வந்து ஐயாட்ட பேசுனாங்கன்னு வச்சிக்கங்களேன் மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அப்படிப்பட்டவங்களை வந்து சாப்பிட வச்சு அனுப்புறது ஐயாவுடைய வழக்கம். இப்போ அம்மா இல்லாதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான், ஐயா நம்ம இங்கேயே வந்து ஒரு வீடு கட்டலாம், ஐயா நீங்கள் இங்கேயே தங்குங்க, எத்தனை பேர் வந்தாலும் தங்க வச்சு நம்ம சாப்பாடு போட்டு நம்ம வந்து ஞானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஸ்ரீ பகவத் பவன் கட்ட ஆரம்பித்தோம். கட்ட ஆரம்பித்தவுடனே எவ்வளோ நாளில் முடிக்கலான்னு இருக்கு. என்ன ஐயா ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படின்னு இன்ஜினியரை கூப்பிடுங்கன்னாரு. எங்கள் தெரிஞ்ச நண்பரை கூப்பிட்டோம். அவர் என்ன நினச்சாரு, ஏன்னா அவருக்கு 6 மாதத்தில் பண்ணிடலாங்க அப்படின்னாரு. எங்க கொஞ்சம் கம்முன்றுங்க, பணம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, நீங்கள் பாட்டு வந்தோடனே 6 மாதம்ன்றீங்க, அப்போ ஐயா 6 மாதத்தில் என்னாச்சுன்னு கேட்பாரு. நீங்கள் இது அது இல்லாமல் ஒரு நகரத்துக்குள்ளே கட்டுறதுங்கிறதுக்கு ஒரு ஈஸி, எல்லா மெட்டீரியலும் ஈஸியாக கிடைக்கும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்து மெயின் ரோடு வந்து உள்ள ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, பொருளை வந்து கட்டணும், நிறையா வேலை இருக்குது, 1 வருஷம் சொல்லுங்கள் அண்ணன். இல்லை இல்லைங்க, பணம் இருந்தால் 6 மாதத்தில் பண்ணிடலான்னாரு. ஐயா 6 மாதம் முடிவு பண்ணிட்டார். இது வந்து August 23, 2015 இந்த பேச்சு நடக்குது. அப்போ 6 மாதங்கிறது என்ன தேதி வருது பாருங்கள், 2016 ஜனவரி 20ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டோம். எனக்கு உண்மையில் சொல்கிறேங்க, கையில் காசு இல்லை, இடம் நம்ம இடம், கையில் காசு இல்லை. ஐயா கேட்டார், இன்ஜினியர் சொன்னார், டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுன்னாரு, எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. சரி நாங்கள் கையில் இருக்கிறத கொஞ்சம் போட்டு, நான் 500,000 இவன் 500,000 போட்டோம், மீதியெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம், இதை கட்டி முடிக்க மக்களுக்காக இந்த வேலையை செய்கிறோம், கட்டி முடிக்க பங்களிப்பு வேணும் அப்படி 25,000 வழங்குறவங்கள வந்து நாங்கள் வந்து நிறுவனர்னு ஒரு அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறோம், நிறுவன மெம்பர், அது ஃபவுண்டர் மெம்பர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போலாம் வந்து பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அன்பர்கள் உடனே நிறைய பேர் 25,000 கொடுத்தாங்க, 50,000 கொடுத்தாங்க, சென்னையிலேருந்து நிறையா கான்ட்ரிபியூஷன் எல்லாம் வந்துச்சு. நாங்களும் எவ்வளோ வந்தாலுங்க காட்டுக்குள்ளே கட்டுறோம், செலவாகிட்டே இருக்குது, பில்டிங் இன்ஜினியரும் அவ்வளோ தூரம் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு ஒரு வீடியோ இருக்குது, அது போட்டோன்னா தெரியும். ஐயா வந்து கான்க்ரீட் போடும்போதெல்லாம் வந்து உட்காந்துட்டார்,
அவருக்கு ஐயா சொல்கிறது என்ன தெரியுமா சொல்கிறாரு, மீட்டிங் கூட ஓப்பன் பிளேஸில் வச்சுக்கலாம், மரத்துக்கடியில் கூட வச்சுக்கலாம், இது காட்டுக்குள்ளே இருக்குது, தங்கிறது அவங்க பாதுகாப்பாக தங்கணும் அப்படின்னாரு. ரூம்ஸாக கட்டணும், அப்புறம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கடைசியாக டிசம்பரில் சொல்கிறாரு, இந்த தேதி போடுங்க, ஜனவரி 20 போட்டு நீங்கள் மேகசீனில் முத பக்கத்தை தான் இன்விடேஷன், இந்த ரேப்பர் தான் இன்விடேஷன்ட்டார். ஐயா எப்படிங்க முடிக்கல, நீங்கள் போட்டு அனுப்புங்கன்ட்டார். ஜனவரி 20 அனைவரும் வாரீர் ஞானமோ இது ஸ்ரீ பகவத் பவன் நமது இல்லம்னு போட்டு இன்விடேஷன் போட்டு அனுப்பிச்சிட்டோம். சரியாக அந்த நாளில் நடந்துச்சுங்க. இது உண்மையில் நாங்கள் பண்ணலை, இயற்கை நம்ம நல்ல விஷயத்தை ஒரு கையில் எடுத்தோம்னா இயற்கையினுடைய வழிகாட்டுதல், இயற்கையினுடைய துணை, எல்லாருடைய சமுதாயத்தின் மூலமாக மிக அழகாக நம்ம வந்து அது பண்ணோம். அது பண்ணால் கூட எலிவேஷன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டோம், மீட்டிங் கால் மட்டும் ஃபினிஷ் ஆகலை, உள்ளுக்குள்ளே நிறைய வேலை இருக்குது. அந்த கட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு 20 லட்சம் வேணும் அப்படின்ட்டாங்க. ஃபினிஷ் பண்ணப்போ தான் முடியும் போது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வேணும்னு கேட்டோம். யாராவது நம்ம வந்து வட்டியெல்லாம் கொடுக்க முடியாது, திருப்பி கொடுக்குறோம் சார், நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 லேக்ஸ் இவங்க ஒரு 5 லேக்ஸ் போட்டு மீதியெல்லாம் ஒரு கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். எல்லாருமே வந்து ஃபவுண்டேஷனுக்காக எல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பரமத்திவேலூரில் வந்து டிஎன்பிஎல்லில் வந்து செக்யூரிட்டியாக இருக்கிறவர், அவர் திருவண்ணாமலையில் ஐயா புக்கை வாங்கிட்டு போய் பரமத்திவேலூரில் சென்டர் ஆரம்பித்தவர், செக்யூரிட்டி தான் அவர். அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மகள் திருமணத்திற்காக நான் ஒரு 1 லேக் வச்சுருக்கேன், இப்போ 2 வருஷம் ஆகும், நீங்கள் 2 வருஷம் தரங்கிறீங்களான்னு முதல் பணமாக அவர் கொண்டாந்து கொடுத்தாரு. எனக்கு என்னடா திருமணத்துக்காக வச்சுருக்கிற பணத்தை கொண்டாந்து கொடுக்குறாருன்னு ஒரு உள்ளுக்குள்ளார எனக்கு ஒரு தயக்கம், சரினு வாங்கியாச்சு. இப்படி எல்லாத்தையும் கேட்டு எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, அதை வச்சு பண்ணிட்டோம். அந்த சமயத்தில் இந்த வெங்கட்ராமன் வரார், மறைமலை நகர் வெங்கட்ராமன் வரார். வந்துட்டு நான் என் பங்குக்கு ஃபவுண்டர் ஆகிறேன், 20,000 கொடுக்குறேன்னாரு. நாங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை, நீங்கள் டீ கடை வச்சுருக்கிறீங்க, உங்கள் குடும்பம் பெருசு, நீங்கள் கொடுத்தா தான் ஃபவுண்டர்னு நினைக்காதீங்க, கொடுக்கணுங்கிற மனசு இருக்கிறதுனால நீங்கள் ஃபவுண்டராகவே நினச்சிக்கிங்க. தயவு செய்து சிரமப்பட்டு நம்ம வந்து மற்றவங்க சிரமத்தை போக்க தான் பகவத் மிஷன் வந்திருக்கே தவிர சிரமத்தை உருவாக்கலை, அதனால் அமௌண்ட்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் என்ன பண்ணார், இது நீங்கள் வாங்கிக்கலன்னா எனக்கு மிகப்பெரிய வருத்தம், ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மிகப்பெரிய ஒரு கொடிய மனநோயிலிருந்து விடுபட்டுருக்கிறேன், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு நான் இது கொடுத்தா தான் என் மனசில் வந்து திருப்தியாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கிங்கன்னாரு. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து பகவத் மிஷனுடைய முக்கிய உறுப்பினர் தான், இது நம்ம வீடு அப்படின்னும் அவர் சொன்னார். மாதம் மாதம் 3,000 ரூபா நான் செலவு பண்ணிகிட்ருக்கிறேன் மருந்துக்கு, 1 வருஷம் கணக்கு போட்டால் 20 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கிறேன், 1 வருஷம் கணக்கு போட்டாலும் 36,000 ஆகுது, 20,000 கொடுக்கறதுல எனக்கு என்ன கஷ்டம், வாங்கிட்டீங்கன்னா தான் மனசு திருப்தியாக இருப்பார். அந்த வார்த்தை சொன்னதை விட்டு நாங்கள் அவர்கிட்ட அந்த பணத்தை வாங்கினோம், கொடுத்தாரு, மஞ்சள் பையில் கொடுத்தாரு, 10 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, காசு எல்லாம் சேர்த்து கொடுத்தாரு. எனக்கு வாங்கும்போது ஆக்சுவலாக கண்ணில் தண்ணி வந்துருச்சு, என்னென்னா எந்த ஒரு பொசிஷன் இருந்து அவர் கொடுக்குறாருங்கிறத வந்து கொஞ்சம் உருக்கி என்ன ரொம்ப ஆழமாக வந்து உருக்கிடுச்சு. எனக்கு வந்து அது பல கோடி மாதிரி தெரிஞ்சிச்சு, எனக்கு என்ன அவங்க என்ன சூழ்நிலையிலிருந்து கொடுக்குறாங்கும்போது இந்த உயர்வை புரிஞ்சு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதனுடைய மதிப்பு எனக்கு அளவு கடந்ததாக இருந்துச்சு. அப்போ என்ன நினச்சின்னா, அப்போ தான் இந்த மிஷன் வந்து இந்த உண்மையை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இயற்கை எல்லா வகையிலுமே ஒரு நற்பணியை செய்யுது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இதை சிறப்பாக பண்ணோம். இன்றைக்கு வரலும் அந்த கடன் நாங்கள் திருப்பி அடைச்சோமான்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்யாணத்துக்காக கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதை அடைச்சிட்டோம். மீதி கடன் ஒரு 2 பேர்த்துக்கு கிடச்சோம், மீதி யாரும் இதுவரையும் கேட்கவே இல்லை. கம்பல் பண்ணி ஒருத்தங்க சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி கேம்ப் வந்து அட்டன் பண்ணார், ஒரு ஐயா, அவர் பேரை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார், முக்கியமாக அடைக்க வேண்டிய ஒரு 10 லட்சத்தை நான் கொடுத்துறேன்னு வந்து கொடுத்தார். அவர் வந்து JKவோட பயணித்தவர், JK ஸ்கூலில் ப்ரொஃபஸராக இருந்தவர், JK கூட வாக்கிங் போனவர். அவர் சொல்கிறாரு, JK சொல்லி புரியாத விஷயம் ஐயா சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதை விட உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, பணத்துக்கு முன்னாடி இதை வைக்காதீங்க, இந்த புரிதலுக்கு முன்னாடி பணமெல்லாம் தூசு மாதிரி அப்படின்ட்டு 10 லேக்ஸ் கொடுத்து அந்த முக்கியமாக கேட்டவங்களுக்கு கடனை திருப்பி அடைச்சிட்டோம்.
அதனால் நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம், பணத்தை முன்னிறுத்துவது அல்ல. இந்த புரிதல் வந்து உலக மக்கள் ஒவ்வொருத்தரும் போய் சேர வேண்டிய புரிதல். இந்த ஒரு உண்மை புரியாமல் தான் மனசோடு சண்டை போட்டு நம்ம வந்து மன நோயாளி ஆகிட்டுருக்கிறோம். பழசெல்லாம் ஒரு ரெண்டு நாட்டுக்கடையில் போர் வரும், ஃப்யூச்சர் வந்து பாருங்கள், அவங்கவுங்க அவங்க மனசோட சண்டை போட்டு மனநோயாளி ஆகிட்டுருக்காங்க. இதிலிருந்து விடுபடுற வைக்கணும் அப்படின்னா இந்த ஞான புரிதல் ஒன்று தான் வழி. இதை வந்து ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் கொடுத்துருக்காங்கன்னா, என்னை பொறுத்தவரை என்னென்னா, இயற்கை சமுதாயத்தின் மீது மனித குலத்தின் மீது கொண்டுள்ள கருணையின் வடிவமாக ஸ்ரீ பகவத் ஐயாவை அமைச்சிருக்கு. இவர் இப்படி ஒரு எளிமையான மனிதர் நீங்கள் பார்க்க முடியுமா? பாருங்கள், மதியானம் ஃபோட்டோ எடுக்கிறோம் எல்லாம் வாங்க. அவர் நான் கூட நினைப்பேன், இந்த கால் உழுவுற கலாச்சாரத்துக்கு பாருங்கள், நான் வேதாத்திரி மகரிஷியிலலாம் இருக்கும்போது அவர் யாருக்காலையும் உழுவக்கூடாதுன்னு பாரு, நானும் உழுவுறதுலாம் கிடையாது. ஆனால் எனக்கு ஐயாவை பார்த்தோன்னா உழுணும்னு தோணிச்சு உளுந்துட்டேன். எல்லா இடத்துலையும் உளுந்துட்டுருக்கிறேன். நான் எல்லாம் பார்ப்பேன் ஐயா, சில நான் செப்பல் கழட்டி விடுவோம், ஐயா செப்பல் போட்டே கூட இருப்பார், நான் கால் உழுவோம். நான் உதரவு ஐயாட்ட கேட்டேன், ஐயா எங்கள் மனசில் உழுவணும்னு தோணுது, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, என்னை பொறுத்தவரைக்கும் எதுவுமே எனக்கு இல்லைங்கிறத தான் நான் கும்பிட்றேன். பாருங்கள், நான் நினச்சேன், நான் யார் அவர் காலில் விழுந்தார் இப்படி கும்பிட்டுருவார், ஏன்னா இது எனக்கு இல்லை, இறை வந்து என்னை அனுப்பிச்சிருக்குது எல்லாம் அதுக்குங்கிறத கும்பிட்டுருவோன்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்குன்னா தான் நான் செருப்புலாம் கழட்டி விடணும், எனக்கெல்லாம் நான் என நீ உளுந்தாலும் உழுவுனாலும் இந்த புரிதல் ஏற்பட்டால் நீங்கள் எல்லாம் சுபிட்சம் அடைஞ்சிருவீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் அதே மாரி உழுவுறீங்கன்னா அது அங்கே அப்படின்ட்டு இப்படி கும்பிட்டுறாரு. அப்போ தான் அதனுடைய தத்துவத்தை என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆமாம், ஒவ்வொரு தடவையும் இங்கே பேனோவில் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாருங்க, ஒருத்தர் உழுந்துட்டார் இப்படி கும்பிட்றாரு, இப்படி கும்பிட்றாரு, தருமாறுறாரு. அது என்னென்னு கேட்டால், ஐயா வந்து கொஞ்சம் கூட இவ்வளோ பெரிய உண்மையை சொன்னாங்கிற ஒரு அகங்காரமோ நான் குருங்கிற வார்த்தையே அவர்கிட்ட இல்லைங்க. இந்த உலகத்துலேயும் இப்படி ஒரு மனுஷர் கிடையாதுங்க. இவரெல்லாம் ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு, நானும் இவனும் திருச்செந்தூர் போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, மனசு சேர்த்து ஒன்றும் இல்லைங்கிறாரு, இவ்வளோதானா, ஒரு அட்ராக்ஷனே இல்லை. நாங்கள் ஒரு டாக்டர் கூப்பிட்டாருன்னு நாங்கள் போனோம், இது தெரியாது அப்போ இயற்கை நம்மளை தான் இது எதையோ ஜாயின் பண்ண வைக்குதுன்னு அப்போ எங்களுக்கு தெரியாது. டாக்டர் கூப்பிட்டாருன்னு போனோம், அவரை பார்த்தோம், சரி இது நமக்கு சம்மந்தம் இல்லப்பான்னு வந்துட்டேன். என்னை விட்டுச்சா இயற்கை? இது சனிக்கிழமை நடந்த நிகழ்வு, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாமமலைன்னு இருக்குது, நானும் சரவணனும் நாமமலையில் ஃபேமிலியோடு ட்ரெக்கிங் ஏறுறோம். எனக்கு கால் வருது, அந்த டாக்டர் கூப்பிட்றாரு, ஹோமியோபதி டாக்டர், டாக்டர் கைலாசம், இன்றைக்கி பகவத் ஐயாவோட ஏற்காடு போகிறோம், வரீங்களான்னாரு. சார் சார் என்னை விட்டுருங்க சார், நான்லாம் வரல சார் அப்படிங்கிறேன். இல்லை இல்லை நீங்கள் வந்தே ஆகணுங்கிறாரு. துணைக்கு சரவணனை கூப்பிட்டுக்கிறேன், சரவணா கொஞ்சம் போர் அடித்தாலும் அடிக்கும் நீ வா அப்படின்னு சரவணனை கூட்டிகிட்டு நாங்கள் போகிறேன். அங்கே போனால் அங்கே பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், அப்பயும் ஐயா ஐயா இதை தான் பேசிகிட்ருக்காரு. ஆனால் ஒன்று சொன்னார், அப்போ மௌனத்தை பற்றியே சொன்னார், வந்த தாட்டை கட்டாத போன தாட்டை தேடாதன்னு ஏதோ சொன்னார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சும்மா ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு பையன் உட்காந்து இந்த ஞான விடுதலை நூலை படைச்சிக்கிட்டு இருக்கான், அவங்க தாத்தா கொஞ்சோண்டு கிளியராக இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க. இந்த புஸ்தகத்தை அவன் படித்து அவங்க தாத்தாவுக்கு சொல்கிறான். அவர் கேட்டு என்ன சொல்கிறாரு, வந்த மாட்டை கட்டாத, போன மாட்டை தொலைவாத, அது என்ன சொல்லுது இந்த புஸ்தகம் அப்படின்னாராம். உங்களுக்கு புரியுதுங்களா அப்படின்னு? என்ன வந்த உணர்வை நீயே பற்றி பிடிச்சிக்காது, போதுனா விட்டுரு. அதாவது எதையுமே நம்ம கட்டுப்பாட்டில் வந்ததை கட்டாத, போனதை தொலைவாத, இவ்வளோ தான் கான்செப்ட். அதுதான் ஜீவனி சொல்லியிருக்கா, அவ்வளோ சொன்ன இதுதான் சொன்னார். ஓ, வந்ததை கட்டி வைக்க தேவையில்லை, நம்மளை விட்டு போனதை தேட தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்போ கூட எனக்கு என்னென்னா, என்னடா இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா கிட்ட. இன்றைக்கு வரலும் எப்பட்றா அந்த கேள்வி கேட்டாங்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் ஞானத்தை பற்றி கேட்குறாங்க, நான் விட்டு என்ன தெரியுமா கேட்டேன், ஐயா நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே, நீங்களாம் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு, வருமானத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு. சாப்பாட்டுக்கு என்ன, எனக்கு என்னென்னா இப்படி ஒரு கேள்வியை கேட்டவுடனே அவர்கிட்ட இருந்து பதில் என்ன வந்திருக்கும் தெரியுங்களா? அவர் சொன்னார், எனக்கு அதிலெல்லாம் பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்கள், சொன்ன வார்த்தை, எனக்கெல்லாம் அதில் பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்கள், எனக்கு இந்த ஞானம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக போகணும், மக்களெல்லாம் நல்லா இருக்கணும், இதுதான் எனக்கு தோணுதுன்னாரு. எனக்கு அப்படியே திருப்பி அடித்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மகானை எப்படி சொன்னார்னா, நமக்கு காசு மேலே அதிக நாட்டம் இல்லை பாருங்கள், வீட்டுக்காரம்மா பாட்னி ப்ரொஃபஸர், அவங்க எல்லாம் வீட்டு தேவைகளை செஞ்சிட்றாங்க,
நாம் இதை புரிஞ்சிக்கிட்டோம், புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், இது எப்படியாவது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா புரோஜனமாக போயிடும்னு பார்க்குறோம். அவ்வளோதான் ஒரு பதில். கேட்ட உடனே இப்படி ஒரு கேள்வி முதல்ல கேட்கலாமாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கில்ட் ஆகிடுச்சு, அப்போ எனக்கு கில்ட் ஆச்சு. அந்த கில்ட்டு கூட நல்லதோன்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன உடனே தான் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். டோன்ட் டிலே இன்லைட்மெண்ட்ங்கிற புக்கு ஆங்கிலத்தில் இருக்குது, ஆங்கிலம் நம்ம சரியாக படிக்க மாட்டோம். அந்த புக்கை வந்து டாக்டர் கைலாசம் படித்து படித்து தமிழில் சொல்கிறாரு. நாங்கள்லாம் தொழிலில் இருக்கிற ஆளுங்க, அடிக்கடி லீவ் போட முடியாது. என்ன பண்ணுறோம், ஒரு 4 நாள் நைட்டு ஒரு 8 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போய் ஒரு ஹோட்டலில் சாரதி ஹோட்டல்னு நானும் ஒன்றும் ஒரு தோசை சாப்பிட்டு இட்லி சாப்பிட்டு அவர் வீட்டு போய் உட்காந்துக்குவோம். அவர் என்ன பண்ணுவார், கிளினிக் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் டீ வச்சுட்டு உட்காந்துக்குவார். கைலாசம் டாக்டர், நான், சரவணன், இன்னொரு நண்பர் வந்து மேட்டூர் சேர்ந்தவர், ஒரு டீ சாப்பிட்டு ஒவ்வொரு சாப்டராக படிக்கிறார். அந்த டோன்ட் டிலே இன்லைட்மெண்ட் புக்கு படித்து முடிக்கிறப்ப எங்களுக்கு வந்து ஒரு அளவு கடந்த ஒரு ஆர்வம், அது இவ்வளோ பெரிய உண்மையை இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கிறாரு, இது நம்ம தெரியாமல் நம்ம அன்றைக்கி அப்படி பேசிட்டோம். அவர் மேலே அதுக்கு மேலே வச்சுருந்த மரியாதைக்கும் அந்த புக்குக்கு அப்புறம் ஐயாவை பார்க்குற பார்வைக்கும் டோட்டலாக வேறு. இவரை பார்த்தே ஆகணும், இவரை சந்தித்தே ஆகணுங்கிற ஒரு வேகம். என்ன பண்ணுறோம், அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயா உங்களை பார்த்தவனுங்கயா, நீ யாருங்கிறாரு. ஐயா என் பேர் ஜீவமணிங்கய்யா, சேலத்துலேருந்து பேசுகிறீங்கன்னு. ஓஹோ வரீங்களாண்ணார். ஆமாங்கய்யா, திருச்செந்தூர் வரலான் இருக்கிறோம், டாக்டர் கைலாசமும் வராறாங்கிறார். அது ஊரில் அவர் எங்கள் ப்ரோக்ராமில் இல்லை. ஆமாங்க, அவரும் வராருங்க. ஏன்னா எக்காரத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு எண்ணம். ஆமாங்க, அவரும் வராருங்கிறோம். சரி வாங்க, என்றைக்கு வரீங்கன்றார். நான், சரவணன், கைலாசம் டாக்டர், சரவணனுடைய அண்ணன் தங்கமணி, 4 பேர் ஈரோடு போய் ட்ரெயின் ஏறி நாகர்கோயில் எக்ஸ்பிரஸில் போய் நாங்கள் இறங்குறோம். நாகர்கோயிலில் ஒரு அரிய திருக்கோயில் இருக்குது, அங்கே போய் இதுங்காட்டி போங்காட்டி எங்களுக்கு புக்கெலாம் வந்துருச்சு. என்ன புக்கு, டோன்ட் டிலே இன்லைட்மெண்ட்னுடைய தமிழாக்கம், அதுதான் ஐயாவே கைப்பட எழுதுன நூல் வந்து ஞான விடுதலை. அந்த புக்கெலாம் கொண்டு போய் ஒரு 10 புக்கு அங்கே அறிவித்திருக்கோள் கொடுக்குறோம். எங்களுக்கு அப்புறந்தே ஒரு வேகம், இந்த புக்கை கொண்டு எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் இந்த புரிதலை கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு வேகம். இவரை பார்க்குறதுக்கு போகிறோம். திருச்செந்தூர் வரவர்கள் 4 தடவை ஃபோன் பண்ணுறாரு, ஐயா எங்கே இருக்கீங்க, எந்த பஸ்ஸு, எத்தனை மணிக்கு வரும் எல்லாம் கேட்குறாரு. எனக்கு அவர் ஃபோன்னாவே என்ன ஆச்சுன்னா, ஒரு ஞானி நம்மோட பேசுகிறாரு, நம்ம பேசணும். அவர் வந்து என்னை உயரத்தில் இருக்கிறாரு. நான் இறங்கும்போது பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு. நம்ம சொந்தக்காரங்களாம் வந்தால் நம்ம போய் ரிசீவ் பண்ணும் பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாப்பில் வந்து வாங்கன்னு ஒரு பையன் அது மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவர் கூட போகிறேன், நடந்து போகிறேன் நான். எனக்கு அப்படியே எப்படி அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு ஞானி, மகா ஞானி நம்மளை வந்து வரவேற்று நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. சுற்றி மக்கள்லாம் இவ்வளோ பேர் இவர் ஞானின்னு தெரியாமல் அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அது வண்டியில் போகிறாங்க வராங்க, இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு தெரியலையே, வர இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, இவ்வளோ ஒரு ஆதங்கம். இங்கே ஒரு ஞானி கூப்பிட்டு போகிறார், நான் வழி எடுத்து கூப்பிட்டு போகிறேன், நான் போயிட்டுருக்கேன், இவங்களுக்கெல்லாம் யாரும் தெரியாமல் இருக்குது, நமக்கு தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு போகிறோம் நாங்கள். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அங்கே போய் சாப்பிட்டு கடற்கரைக்கு போகலான்னு சொல்லிட்டு கடற்கரைக்கு போகிற வழியில் ஒரு டீ ஷாப்பில் காஃபி வாங்கி கொடுக்குறாரு. நான் காஃபி கொடு, இப்போவும் எனக்கு காஃபி ஞாபகம் வந்தால் ஐயா என்னை அழைத்து சென்றது தான் ஞாபகத்தில் வருது. காஃபி சாப்பிட்டு கடற்கரையில் உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்குறோம். இப்படி ஒரு அறிமுகமாகி இந்த உண்மையை, சில காலம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் தான் உட்காந்துருப்போம், ஐயா இவ்வளோ பெரிய உண்மையை வச்சிட்ருக்கிறீங்க, இது எப்படி இங்கே உலகத்தை கொண்டு போகிறது, என்னங்கயா பண்ணலாம் அப்படி. ஐயா வந்து நம்ம கொண்டு போகணும்னு நினச்சிட்டோம்ல, இயற்கையை அதை பார்த்துப்போம், அதுக்கான சூழ்நிலை வருவாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட யூடியூப்பில் ஒரு 33,000 பேர் அதை பார்த்துட்ருக்காங்க, இவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்கு. ஒரு சாதாரண விஷயத்துக்கு, ஒரு சினிமா சமாச்சாரத்துக்கு எவ்வளோ பேரெல்லாம் வருவாங்க, ஆனால் ஞானத்தை தேடி இப்படி வெளிப்படையாக, அது எந்த ஒரு மூடி மறைவு இல்லாமல் ஓப்பன் டாக் ஐயா கொடுத்துட்ருக்காங்க, எளிமையாக கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்கும்போது இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஞானியால் இவ்வளோ ஞானியை உருவாக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நிதர்சனமாக உருவாக்க முடியுங்கிறது இங்கே கண்கூடாக பார்க்குறோம். நீங்கள் எல்லாம் யாருங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஞானி தான். நீங்கள் நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, மனசளவில் வேலை எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு 3 மாதம் இருந்து பாருங்கள், நாளையிலிருந்து இல்லை இந்த வினாடி இருந்தே இல்லை, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃப்ரீ ஆகிட்டேங்கன்னு தெரியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை கொண்டு போய் மற்றவங்க கூட கொண்டு போய் சேர்த்தும்போது என்ன ஆகுங்க, கண்டிப்பாக இந்த உலகத்தை ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயந்தான். நாங்கள் இதுக்காக நான் என்ன உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்னா, தாட் அண்ட் திங்கிங் புக்கு, அந்த ஒரு புக்கு போதும் ஒட்டுமொத்த ஆன்மீகம் முடிஞ்சு போச்சு. ஒரு புக்கோட விலை 10 ரூபா தான், எங்களை அடிக்கிற காசு 5 ரூபா, விற்கிற விலை 10 ரூபா, அதை ஒரு 10 வாங்குங்க, கேட்குறவங்களுக்கு கொடுங்க. கவலைகளுக்கும் தீர்வு, அடிக்கிற விலை 100 ரூபா, விற்கிற விலையும் 100 ரூபா, யாருக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா பிடி ஃபெயிலாக இருக்குது, அதை கூட யாருக்கு வேணாலும் கொண்டு போய் சேர்த்துங்க, எங்கே வேணாலும் அனுப்புங்க. நான் சொன்ன முதல்ல காமன் கிரியேட்டிவ் காப்பிரைட் வாங்கிட்டோம், நீங்கள் இதை விட சீப்பாக அடிக்க முடியுமா, பிரிண்ட் பண்ணுங்கள் கொடுங்க, எந்த காப்பிரைட்டும் கிடையாது.
இந்த உண்மை உலக மக்களினுடைய துயரத்தை போக்க வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு என்ன வேணால் பண்ணுங்க நீங்கள், அதை ஒன்றா தான் நம்ம எதிர்பார்க்குறோம், வேறு எதுவுமே கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னமும் நாங்கள் பண கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், அதெல்லாம் கஷ்டமாக தெரியல, அதுக்கானது நடக்குங்கிற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குறோம். பணத்தை முன்னிறுத்தி எந்த வேலையுமே நம்ம செய்கிறதில்ல. இன்னொன்று, அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள்ங்கிற வார்த்தையை சொல்கிறோம். சொன்னாலும் சொன்னாலும் நம்ம எல்லோரும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தாங்க. ஒரு குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேருங்க இருப்பாங்க? ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனால் அதனால் பயனடக்கூடியவங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்களா? ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள். இது நம்ம குடும்பங்கும் போது என்னென்னாங்க, இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க என்னால் முடியல வாங்க, அவ்வளோதான். அந்த வகையில் தான் நம்ம இதுவரை எல்லாத்தையுமே நடத்திட்டுருக்குறோம். பல பேர் ஏன் ஸ்ட்ரிக்டாக பண்ண மாட்டேங்கிறீங்க? ஞானம் வந்து விற்பனைக்கல்ல, இது வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கான வேலை. இருக்கிறவங்களே இந்த ஞான முகாமில் ஒரு அஞ்சாறு பேரை ஃப்ரீயாக வர சொல்லியிருக்கேன், ஒரு பத்து பாஞ்சு பேரை வெறும் 1000 ரூபா கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். நோக்கம் பணம் அல்ல, எனக்கு வழி இல்லைண்ணே. இல்லை அதெல்லாம் கவலைப்படாத, சும்மா வா. இல்லை என்ன வச்சுக்க, எப்பயும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முகாமலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயுமே ஒருத்தர் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரமோ, பணத்தை முன்னிறுத்தி எந்த வேலையுமே செய்வதில்லை, அவ்வளோதான். ஏன்னா அவர் சொல்லிக்கார், ஞானத்தை இலவசமாக தரணுன்ட்டுக்காரு. நாம் வந்து நமக்கு செலவாகிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறோமோ தவிர, வேறு இதை எக்ஸசிவாக பண்ணி இதை சம்பாதிக்கணுங்கிற நோக்கெல்லாம் இதில் அறவே. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு காலத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஞான முகாம் ஆரம்பித்த சமயத்தில் ஐயா என்ன சொன்னார், ஃபீஸ் போடாதீங்க, நன்கொடைகள் வரவேற்கப்படும் போடுங்கன்னாரு. நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 கேம் அப்படி பண்ணோம். என்னாச்சுன்னா கூட்டம் நிறையா வந்துச்சு, பட் என்ன, எங்கள் ஒவ்வொரு கேம்புக்கும் 50,000-75,000 எங்கள் கையிலிருந்து போச்சு. ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க, அடுத்த கேம் நடத்த முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னும். அப்போ என்ன சொன்னார், சரி போட்டுங்க, சார்ஜ் போடுங்க, கீழே வந்து ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு லைன் போடுங்கன்னாரு. என்னங்க ஆனால் எப்பயுமே விடமாட்டார், வழங்க முடியாதவர்கள் முகாம் நன்கொடை வழங்க முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து வரவும் அப்படிங்கிறத போட்டுருங்கன்னாரு. சரிங்கய்யா, அதை கடைப்பிடிச்சோம். அந்த மாதிரி சமயத்தில் ஒருத்தர் வந்தாருங்க, ஒரு கேம்பில் வந்தவர். அப்புறம் ஒரு அப்போ 3000 நம்ம சார்ஜ் போட்டிருந்தோம். வந்தவர் நாம் சொல்லிடுவோம், சார் வழங்க முடியாதவங்க இதுக்காக நம்ம கில்ட்டை போக்குறது தான் நம்ம வேலையை தவிர, கில்ட்டை உருவாக்குறது நம்ம வேலை இல்லை. வழங்க முடியலன்னு கில்ட் ஆகாதீங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு இன்னும் நிறையா கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த புரிதலை பயன்படுத்தி நான் வாழ்க்கையில் நல்லா வெற்றி அடைஞ்சு நல்லா டெவலப் பண்ணிட்டு அப்புறம் கொடுங்க அப்படிமோ. ஒரு கேம்ப் நடத்திட்டுருக்குறோம், இந்த நம்ம பவன் ஆரம்பித்து அதில் பில்டிங்கில் ஒருத்தர் முடிச்சு தேங்கி தேங்கி நின்னார். சார் என்ன சார், கம்மியாக தரீங்களா? இல்லை என்னார். சரி தரலையா, பரவாயில்ல சார். இல்லை அது இல்லை. என்னன்னு சொல்லுங்கள் சார். இல்லை எனக்கு ஒரு 1500 ஏதாவது கிடைக்குமா, கையில் பணம் இல்லை ஊருக்கு போகிறதுக்குன்னாரு. எனக்கு இது நம்ம சாதாரண ஐயா இல்லையே, நான் எனக்கு நான் என்ன சொன்னால் கொடுக்காமல் கலந்துக்கிறது ஓகே, எங்ககிட்டயே கேட்குறாரு. எங்கும் போது நான் சாதாரண ஆள் தானே, எனக்கு வந்து அது சரியில்லையேன்னு தோணுச்சு. ஐயாக்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாருங்க என்னை, அப்படியா அதனால் நான் கொடுங்கன்னாரு. ஏன்னா அது அவர் ஐயா. சொன்னோன்னே என்ன பண்ண, நான் போய் எவ்வளோங்க வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டது 500 ரூபா தான் கேட்டார். சரி 500 ரூபா கொடுத்து சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 3 மாதம் கேம்ப் நடத்தினோம். 4வது மாதம் வராரு அவர், இந்த தடவை ஃபேமிலியோடு வராரு. ஃபேமிலியோடு வந்தவர், சரி சார் கொடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க, நீங்கள் தாராளமாக கலந்துங்கன்ட்டேன். ஃபேமிலியோடு கலந்துட்டார். போகும்போது அதே மாதிரி நின்னார். சார் எவ்வளோ வேணும்னு கேட்டேன் அவர்கிட்ட. இல்லைன்னாரு. இல்லை நான் கொடுக்குறேன்னாரு. அப்படிங்க, சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம், கொடுங்கன்னேன். அவர் வந்து நான் இந்த இதனுடைய ஃபவுண்டர் ஆகிறேன்னு 20,000 கொடுத்தார். எனக்கு வந்து அப்போ தான் வந்து இயற்கைங்கிறத வந்து நம்மளை புரிஞ்சுக்க, நம்ம என்ன என்ன நோக்கத்துக்காக என்ன இன்டென்ஸுக்காக ஒரு வேலை செய்கிறோமோ அதுக்கான சப்போர்ட் எப்படி வருதுங்கிறத நான் அந்த வினாடி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஐயாட்ட போய் சொன்னேன், நான் ஐயா வந்து அப்படியா, அவர் தான் நம்முடைய ஃபவுண்டர், அவரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அந்த வகையில் தான் நம்ம ஸ்ரீ பகவத் மிஷனை நடத்திட்டுருக்குறோம். நீங்கள் எந்த புக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுங்க, ஞான வாழ்வின் நடைமுறையாத்தங்கள் நூலை தவிர யாருக்கு வேணாலும் கொடுங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்களில் வாய்ப்பு இருக்கிறவங்க யாராவது நாம் ஃபவுண்டர் மெம்பராக ஆகிறேன்னு நினச்சிங்கன்னா, சிரமப்படாமல் கொடுக்க முடிந்தால் நீங்கள் 20,000 கொடுத்து ஃபவுண்டர் மெம்பராக ஆகலாம். இல்லை ஃபவுண்டர் மெம்பராக ஆக முடியாது, புரவலராக ஆகிக்கிறேன், புரவலர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, மாதம் தோறும் 500 ரூபாய் செலவுகளை எதிர்கொள்கிறதுக்காக கொடுக்கறது. அது எல்லா மாதமும் கொடுத்தாங்களோ, ஒரு மாதம் முடியலன்னு தப்பு கிடையாது. ஐயா சொல்லுவாங்கள, கோடுகளை போட்டுக்கலாம், கோட்டை சுவரை எழுப்பக்கூடாது. ஐயோ சொல்லிட்டு நான் கொடுக்க முடியலங்கிற அந்த கில்ட்டு கூட வேணாம். திடீர்னு
அஞ்சு மாதம் என்னால் கொடுக்க முடியல, ஆறாவது மாதம் ஞாபகம் வருது, இன்னுமே நான் கொடுக்குறேங்க அப்படின்னு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறவங்கள நாங்கள் வந்து புரவலர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுருக்கிறோம். இந்த ஃபவுண்டர்ஸ் புரவலர்ஸுங்கிறது வேறு யாரும் இல்லை, ஸ்ரீ பகவத் மிஷனை ஐயாவின் கருத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிறவங்க இதில் ஈடுபடலாம். அப்படி இதில் ஆர்வம் இருக்குங்க, எனக்கு வசதி பத்திலையா, நூல்களை வாங்கி கொடுக்கலாம், அல்லது இந்த உண்மைகளை மற்றவங்களை சொல்லி மற்றவங்களையும் இதில் கலந்துக்க வைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நாம் பெற்ற தெளிவை இந்த உலகிற்கு வழங்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். அந்த வகையில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கிறேன்.